ஹாய் செல்லாஸ் வெல்கம் டு அவர் சேனல் விமோஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஃபண்டாஸ்டிக்கான ரொம்ப சிம்பிளான ஷாஹித்துக் கூட இப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம் இன்க்ரீடியன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் எடுத்திருக்கேன் ஒன் கப் அளவுக்கு சீனி ஆறிலருந்து எட்டு பிரெட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கலாம் அப்புறம் சாஃப்ரான் எடுத்திருக்கேன் சாஃப்ரான் வந்து ஒன் கிராம் ஒரு ஹாஃப் அ கிராம் கூட ஓகே தான் போதும் ஸோ இது மூணு மட்டும் வச்சே நம்ம எவ்வளோ ஈஸியாக இந்த ஸ்வீட் பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மில்க்கை வந்து காய வச்சிடலாம் இது நல்லா இறங்கி வரணும் ஸோ அதை நல்லா அடியில் வர வரைக்கும் பண்ணிடலாம் ஸோ சைடில் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் அந்த ஆடெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும் இல்லையா அது வந்து நல்லா நம்ம சைடில் எடுத்து எடுத்து உள்ளே உள்ளே விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த கேடி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரணும் நல்லா அது கீழே வரைக்கும் இறங்கணும் தண்ணி சேர்க்காத நல்ல ரா மில்க்காக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஃபுல் ஃபேட் மில்கன் இது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம் இது வந்து பசும்பால்னு தனியாக வந்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து கடையில் இல்லை இது வந்து நல்லா இந்தளவுக்கு இறங்குற அளவுக்கு சுண்டை காய்ச்சணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம் ஸோ சைடில் இந்த மாதிரி ஆடை தேங்கி நிற்கும் அதை இந்த மாதிரி சுரண்டி உள்ள வந்து போட்டுருங்க ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பாகு ப்ரிப்போர் பண்ணிக்கலாம் பாகு வந்து கம்பி அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஜஸ்ட் இது வந்து ஒரு இருந்து நாலு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் கம்பிப்போதாக வர இல்லை இது ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும் அந்த மட்டும் நம்மளுக்கு வேணும் ஸோ அதுக்காக ஜீனியில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பால் இந்த சீட் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி வந்துருச்சு நல்லா கன்சிஸ்டன்சி அடியில் வரைக்கும் கேடியாக வந்திருக்கு இதில் நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறோம் கண்டென்ஸ்ட் மில்க் உங்களுக்கு வெளியே வாங்க வேண்டாம் அப்படின்னா நல்லா இதே மாதிரி ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க்கை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி அதில் வந்து கொஞ்சமாக ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற கண்டென்ஸ் மில்க் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சாஃப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன் சாஃப்ரான் ஹாஃப் கிராம் மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கெட்டு நம்மளோட ஜீனி தண்ணி ரெடி ஆயிடுச்சு பாக அளவுக்குலாம் தேவை அது கரைஞ்சா மட்டும் போதும் அதில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏலக்காய் பவுடர் எப்படி வீட்லேயே செய்யணுங்கிறது சொல்லியிருந்தோம் ஸோ அகெயின் சொல்கிறேன் ஏலக்காய் பவுடர் வந்து நல்லா நைஸாக வரணும்னா ஏலக்காய் அவ்வளோ எடுத்தோமோ அதை விட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கம்மியாக சுகர் எடுத்துகிட்டு அந்த லெவலுக்கு ஈக்குவலாக இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியாக சுகர் எடுத்து சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த பால் சுண்டி வந்திருக்கலையா நம்ம ரபாடி மாதிரி தயார் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் நட்ஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஷேப்பாக நீங்கள் வெட்டினாலும் ஓகே தான் இல்லாட்டி நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே தான் நல்லா ஆயிலில் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மொறு மொறுன்னு நம்மளுக்கு வரணும் அவ்வளோதான் இதில் கன்சிஸ்டன்சி மொறு முருன்னு இருந்தாலே சூப்பராக இருக்கும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ரொம்ப வெள்ளையாக எடுத்துடக்கூடாது ஒன்று நீங்கள் ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நல்ல மொறுவலாக இல்லாட்டி டீப் ஃப்ரை நெய்யில் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நெய்யில் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆயிலில் பண்ணாலும் பெஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நான் இன்றைக்கி ஆயிலில் பண்ணியிருந்தேன் அதை நல்லா வறுத்து நம்ம நிறைய எடுத்துப்போம் அந்த மொறுவல் மொர் இருக்கும் அதை அப்படியே வந்து இந்த ஜீனி தண்ணியில் நம்ம போடுறோம் ஸோ இந்த பாகு மாதிரி இருக்கிறத ஜீனி தண்ணி நம்ம போட்டு நல்லா அதை டிப் பண்ணி வெளில எடுத்துடணும் ரொம்ப நேரம் அதில் வைக்கக்கூடாது இப்போ நான் எவ்வளோ ஒரு செகண்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தேனோ அதே மாதிரியே வச்சு டிப் பண்ணி எடுத்து நம்ம பிளேட்டரில் அதை வச்சிடலாம் இந்த மாதிரி வரிசை எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஹோம் மேட் ப்ரெட் எங்கேயாவது கிடச்சதுனாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பெருசு பெருசாக இருக்க ப்ரெட் கிடச்சதுனாலும் நீங்கள் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட் நான் வச்சுருந்தது ரொம்ப சைஸ் குட்டியாக இருந்தது அதில் நான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரணும்னு இந்த மாதிரி வந்தது ரொம்ப குட்டி குட்டியாக அது பார்க்க தெரியுது ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் இது பண்ணலாம் வேறு எதாவது டிசைன் உங்களுக்கு வேணுனாலும் பண்ணலாம் இதுக்கு மேலே நான் ரபாடியை வந்து போடுறேன் இது வீட்டை தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம பண்ணி கொடுத்த எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வேறு லெவலில் இது கிடைக்கும் இது அப்படியே அந்த இதில் முறுமுறுன்றிருக்க அந்த ப்ரெட்டும் இப்போ நம்ம ப்ரிப்பர் பண்ண ரபாடியும் வேறு லெவல் ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்துது வீட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இல்லை யாராவது வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இதுவும் ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நம்மளுக்கு அந்த மில்க்கை வந்து கீழே கொண்டு வந்து நல்லா கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி அந்த மாதிரி ரப்பாடி ப்ரிஃபர் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர மித்ததெல்லாம் நம்ம ஆயிலில் போட்டு பொறிக்கிறதும் சரி நம்ம அந்த சக்கரை தண்ணி கொண்டு வரதும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான சாகித் துக்குடா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணதோட அளவு நம்ம சொல்லலை பார்த்தீங்களா அதில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த கடி கன்சிஸ்டன்சி இல்லாமல் நல்லா அரைச்சி விட்டிங்கன்னா ரபாடி வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்ரானோட ஜாகி சூப்பராக இருந்தது வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்